ஓம் தத்புரு ராஜ வத்மகே வக்கரது உண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆக்கப்பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை வந்து பொத்தாம் புதுவாக பாராட்டுறீங்க அப்படிங்கிறத விட இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே காலில் செருப்பு போட்டிருந்தால் கூட கழட்டி வச்சுட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு பயபக்தியோடு பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் கேள்விப்படும் பொழுது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க அதாவது இந்த உலகத்தில் என்ன ஒரு சொத்து சுகம் கிடைச்சாலும் கிடைக்காத ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் உங்கள் மூலமாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து உறுதியாக மனமார ஒத்துக்கிறேன் ஆஸ்ட்ரோதெரிசிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாக எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் எதிர்ப்பு வந்துடுது எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் எதிர்ப்பு வருது அப்படிங்கிறது நம்ம நல்லவங்களாகவே இருந்தால் கூட நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு மட்டும் எதிர்ப்பு எப்படி தேடி வருது இந்த எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அல்லது எதிர்ப்பே இல்லாமல் வாழ முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி இருக்கும் இல்லையா அந்த எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பரிகாரம் அல்லது வழிபாடு தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து பொதுவான எதிர்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பொறாமை அப்படிங்கிற பேரில் ஒருவருக்கு ஒரு காரியம் நடக்கல அல்லது ஒருவருக்கு ஒரு 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 ஆடை ஒரு வஸ்திரம் வாங்க முடியல அல்லது ஒருவருக்கு ஒரு வாகனம் வாங்க முடியல அல்லது ஒருவருக்கு ஒரு வீடு வாங்க முடியல அல்லது ஒருவருக்கு சரியான திருமண வயசு வந்தும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பொழுது இயற்கையாகவே உங்கள் மேலே ஒரு பொறாமை அல்லது எதிர்ப்பு நிச்சயமாக வந்துடுது ஏன் கூட பழகிற நண்பர்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து தாங்கிக்காம உடனடியாக எதிர்ப்பாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா சொல்லணுங்க இன்னைக்கு நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எத்தனையோ பேர் வந்து நல்லது நடக்குது நட்புகள் மூலமாக நல்லதை சந்திச்சோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பரை சந்திக்கும் பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்களோ அதே நிலையில் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நட்பு அந்த நண்பர் உங்களுக்கு நண்பராக இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவே நீங்கள் முதல்ல வந்து அவரை சந்திக்கும் பொழுது ஒரு சாதாரண சைக்கிளில் போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆடம்பரமான டூ வீலர் வாங்கினீங்க வைங்களே அவருக்கு பொறுக்க மாட்டாமல் தேவையில்லாமல் பொறாமப்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பெரும்பாலான நண்பர்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் பொது இந்த சமுதாயத்தில் ஒரு மனுஷரை முதல் முதலாக சந்திக்கும் பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்களோ அதே நிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை சந்திக்கிறவங்கள வந்து சந்தோஷமாக அல்லது வந்து உங்களை வந்து நட்பாக அல்லது உங்களுக்கு வந்து ஆறுதலாக பேசக்கூடிய நடிப்பாக இருந்தால் கூட ஒரு ஆறுதலாக இருந்துட்டு இருப்பாங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவரை விட நீங்கள் ஒருபடி முன்னேறும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஆதங்கம் வந்துருது அப்படிங்கற அந்த அடிப்படையான சூட்சுமதான தெரிஞ்சிக்கணும் எது எப்படி இருந்தாலும் இந்த எதிர்ப்பு சம்மந்தப்பட்டது தொழில் ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ இந்த வியாபார ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ அல்லது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஆண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நட்பு காதல் சம்மந்தப்பட்ட விஷயமாகவோ ஏதாவது ஒரு வயலில் எதிர்ப்பு இருந்துன்னு வைங்களேன் அந்த எதிர்ப்புகளை வந்து தவிர்த்துக்கறதுக்கு அந்த எதிர்ப்புகளிலிருந்து தற்காத்துக்கிறது அந்த எதிர்ப்புகள் மூலமாக உயிர் சேதம் ஏற்படாமல் இந்த உலகத்தில் உருவத்தோடு நடமாடக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது இதுகெல்லாம் வந்து எவ்வளவு பரிகாரம் எவ்வளவு வழிபாடு எவ்வளவு பிரார்த்தனை எவ்வளவு குண நலன்கள் இருந்துக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு தத்துவம் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட சாதாரணமாக நம்ம படிச்சிருந்தாலும் படிக்கணும் இல்லாவிட்டாலும் பாமரராக இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் எதிர்ப்பு வந்தது அப்படின்னா அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற சூட்சமம் எடுத்துக்கிற பரிகாரம் அப்படின்னு பொதுவாக உங்கள் ஊர் அதாவது நீங்கள் பிறந்த ஊர் கிராமத்தில் எந்த தெய்வம் இருந்தாலும் அதாவது பக்ர தெய்வம் சொல்லுவாங்க அல்லது உக்ர தெய்வம் சொல்லுவாங்க தெய்வத்தில் எது உக்ர தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளி பத்ரகாளி வன பத்திரகாளி துர்க்கையம்மன் இதுவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வன பகுதியில் இருக்கக்கூடிய வன அம்மன் இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உக்கிரமான ஆக்ரோஷமான தெய்வமாக நமக்கு ஆகம சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட இருக்கு அப்ப அமைதியான தெய்வம் என்று கேட்டீங்கன்னா சாதாரணமா காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் திரௌபதி அம்மன் மாரியம்மன் இந்த மாதிரியான தெய்வங்கள வந்து அமைதியான தெய்வமாகவும் காளி பத்ரகாளி வனபத்ரகாளி போன்ற தெய்வங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஆக்ரோஷமான தெய்வமாகவும் நமக்கு வந்து சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காளி பத்திரகாளி வனபத்திரகாளி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது அம்மாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது திரும்பவும் சொல்கிறேங்க காளி பத்திரகாளி வனபத்திரகாளி இந்த மாதிரியான கோயிலில் வந்து நீங்கள் வந்து மற்ற நாட்களில் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனை விட யதார்த்தமான வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அம்மாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது வார நாட்களில் வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கு எலுமிச்ச மாலை அனுபவிச்சு எலுமிச்ச மாலை இப்படி எத்தனை எலுமிச்சம்பழம் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பன்னிரண்டு இருபத்தி ஒண்ணு அல்லது ஏழு அல்லது நாற்பத்தி எட்டு அல்லது முடிஞ்சால் நூத்தி எட்டு அல்லது ஐம்பத்தி நாலு இது வந்து உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நாம வந்து மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு தான் நல்லதா அப்படின்னு உங்களுடைய சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எலுமிச்சை பழத்தை வாங்கி உங்களுடைய கையாலேயே அது மாலையாக கோர்த்து இந்த சொல்லக்கூடிய இதே செவ்வாய் வெள்ளி அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த அம்மனுக்கு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நீங்க வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படி பொழுது அக்கம் பக்கத்தில் வந்து அனுசரணை இல்லாமல் தேவையில்லாத எதிர்ப்போடு தேவையில்லாத பொறாமையோடு இருந்தவங்க கண்டிப்பாக ஆறுதலோடு அனுசரணையோடு ஆதாயத்தோடு பழகக்கூடிய அல்லது உங்களிட வந்து ஆதாயத்தை எதிர்பார்க்காம அன்போடு பழகக்கூடிய அல்லது போட்டி பொறாமை இல்லாத பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் காலச்சூழல் அதாவது அமாவாசை பௌர்ணமி தேதியில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையான வெறுப்புகளை அகற்றி மிகப்பெரிய பொறுப்புகளை மிகப்பெரிய மேன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையை நிச்சயம் அதிசயமாக கொடுக்குது அஞ்சு பஞ்சபூதங்களுடைய ஆதிபத்தியம் அந்த வகையில் இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் எவ்வளவோ வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ வேறு வகையான ஒரு சில பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட வேண்டுதல் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை வந்து தவிடுபடியாக்கிக்க முடியும் பொதுவாக அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் அரசியலுக்கும் அவருக்கு சம்பந்தம் எல்லாம் வந்துகிட்டு அரசியலை பற்றிய ஒரு ஆசையே எல்லாம் வந்துகிட்டு இருப்பார் ஆனால் அந்த அரசியலில் வந்து இவர் சேர்ந்து உடனே குறுகிய காலத்திலேயே பெரிய பதவி அதாவது அதாவது அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒரு ஒய்யாரமான சூழலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும்பொழுது அவர் அறியாமலேயே அவருக்கு வந்து அக்கம் பக்கத்தில் அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எதிர்ப்பு அதாவது ஒரு வக்ரம் ஒரு பொறாமை ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் அது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த மாதிரியான எதிர்ப்புக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த எதிர்ப்புகளிலிருந்து விலகி நிற்கக்கூடிய அல்லது எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து குறையக்கூடிய அந்த எதிர்ப்பு வந்து குரோதமாக மாறி வன்மமாக மாறி வேறு வகையான உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் இது பண பத்திரகாளி அம்மன் மட்டுமல்ல காளி அம்மன் பத்திரகாளி அம்மன் இருந்தாலும் சரி அல்லது ஒரு சில ஊர்களில் வந்து ஒரு சில கிராமத்தில் எல்லை காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய கருப்பணசாமி எல்லை கருப்பணசாமி இந்த மாதிரியான எல்லை தெய்வங்களுக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டாலும் சிறப்பாகிட்டு இருக்கும் இதில் சில பேர் வந்து என்னால் வந்து இருபத்தி ஒரு எலுமிச்சம் கோர்த்து மாலை போட முடியல அல்லது இருபத்தி ஏழு அல்லது அல்லது எட்டு அல்லது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரியான நேரத்தில் செய்ய முடியாம இருக்கும் சாதாரணமாக நான் கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க கோயிலுக்கு வெளியில வந்து சூழாயுதம் வச்சுருப்பாங்க கோயிலுக்கு வெளியில வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்ருக்கும் அம்மன் சன்னதியில் அந்த கோயிலுக்கு வெளியே வேல் வச்சிருக்காங்க இல்லையா அந்த வேலில் வந்து ஒரே ஒரு எலுமிச்சங்கனி உங்களால் இயன்ற ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை வாங்கி அந்த கோயில் கோபுரத்தை பார்த்து மூன்று முறை வளம் வந்து சப்போஸ் அந்த கோயில் வந்து பெரிய கோயிலா இருந்துன்னு வைங்களே அந்த தெய்வ சன்னதி பெரிய சன்னதியா இருந்தா ஒரே ஒரு முறை வளம் வந்துட்டு அந்த வளம் வந்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து உங்கள் கையில் வச்சு வளம் வந்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய வேலில் நீங்கள் குத்தி வச்சிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புக்கள் தானாகவே விலகக்கூடிய ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை எதிர்ப்புகள் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அடியோடு படிப்படியாக உங்களுக்கு ஆதாயமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் ஏன்னா நெஞ்சக்கிணிய நேயர்களை பொதுவாக எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே வந்துட்டு இருக்கும் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் சரி அதிகாரம் இல்லாதவராக இருந்தாலும் சரி படித்தவராக இருந்தாலும் சரி படிக்காதவராக இருந்தாலும் சரி இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறது எதார்த்தம் ஆனால் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது உங்களை பற்றிய சிறப்பு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குது அதன் மூலமாக இந்த உலகத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மதிப்பு சிறப்பையும் வந்து பொறுப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த எதிர்ப்பு நிச்சயமாக கொடுக்குதுங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துட வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழம் ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்